தமிழ் ஹைஸ்பீட் ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் பிப்ரவரி டூ தௌசண்ட் நைன் கோட் நம்பர் ஆஃப் கொஷின் பேப்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் செகண்ட் பேப்பர் கெட்டடி ஸ்டார் சட்டமன்றத்தில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது தலைவர் அவர்களே இந்த இடைக்கால வரவு செலவு இடைக்கால திட்டம்தானே என்பதால் வேலை திட்டங்களை வகுக்காமல் அறிக்கையை மாத்திரம் அளித்திருந்தால் குறை கூற வாய்ப்பு இருக்கும் ஆனால் இப்போது மக்களுக்கு பயன்படுகிற பல திட்டங்களை அடக்கி இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது முதலாவதாக வீடு கட்டும் திட்டத்தை குறித்து நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் நடுத்தர வருமானம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி குறைந்த வருமானம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி நாட்டின் பல பகுதிகளிலே அதிகமாக வீடு கட்டும் கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்த வேண்டும் வீடு கட்டுவது எந்த தலைப்பின் கீழ் இருந்தாலும் இன்னும் வீடுகள் வேண்டும் என்பதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் பெரிய நகரங்களில் பார்த்தால் குடிசைகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன இதை குறைப்பதற்கு ஏராளமான வீடுகள் கட்ட வசதி செய்ய வேண்டியது மிக அவசியம் வீட்டு வசதி வாரியம் மூலமாகவோ அந்தந்த பகுதிகளில் இருக்கிற ஊராட்சிகள் மூலமாகவோ உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி செய்ய வேண்டுமென்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக சேலத்தில் ஒரு பொறியியல் கல்லூரி நிறுவப்போவதாக வரவு செலவு திட்டத்தில் குறித்து இருப்பதை நான் மிகவும் வரவேற்கிறேன் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கல்லூரி வீதம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா கோவையில் ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டுமென்று நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் ஏதாவது ஒரு வகையில் உடனடியாக அது குறித்து அரசு ஒரு முடிவு செய்தால் நல்லதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நாட்டில் இருக்கும் மருத்துவர்களின் எண்ணிக்கையை நமது நாட்டின் ஜனத்தொகையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது மிக மிக குறைவு என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் மருத்துவ சிகிச்சை உண்மையிலேயே சரியான முறையில் நடக்க வேண்டுமென்றால் நாம் மருத்துவர்கள் எண்ணிக்கையை பெருக்கித்தான் ஆக வேண்டும் எனவே உடனடியாக இந்த நாட்டில் பல பகுதிகளிலும் மருத்துவ கல்லூரிகளை ஏற்படுத்த வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதில் எந்தவித ஆட்சேபடையும் இருக்க முடியாது அடுத்த வரவு செலவு திட்டத்தில் இந்த நாட்டின் மூன்று மருத்துவ கல்லூரிகளாவது நிறுவுவதற்கு ஏற்பாடு செய்தால் நலம் எந்த இடத்தில் நிறுவ வேண்டும் என்பதை அரசிற்கு விட்டுவிடலாம் ஆனால் கோவையை சேர்ந்தவன் என்பதால் கோவையிலே இதற்கான வசதிகள் அதிகம் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் கடைசியாக நமது மாநிலம் தொழில் துறையில் மிக வேகமாக முன்னேறி வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்கள் வேகமான வளர்ச்சிக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து வருகிறார்கள் தொழில் நுணுக்க உதவி மூலதன உதவி வேறு வசதிகள் எல்லாம் செய்து வருகிறார்கள் இப்போது ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டுமானால் அதற்கு வேண்டிய உருக்கு கிடைப்பதில்லை சிமெண்ட் கிடைப்பதில்லை இதை போன்ற பல தொந்தரவு இருப்பதால் அரசு எவ்வளவு வேகமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க விரும்புகிறதோ அவ்வளவு வேகமாக அந்த தொழில் உருவாக்க முடியாது எனவே அந்த தொழிலுக்கு வேண்டிய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்க வேண்டுமென்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கோவையில் பல பொறியியல் தொழிற்சாலைகள் நிலக்கரி வரவில்லை என்பதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அடிக்கடி இந்த நெருக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் நாட்டின் வளர்ச்சி வேகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும்போது நமக்கு வேண்டிய போக்குவரத்து வசதி இல்லாததுதான் இதற்கு காரணம் என்று நினைக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் நமது மாநிலத்தை பொறுத்தவரையில் ஒரு உபரி கையிருப்பு வைத்து கொள்ள அரசு ஏதாவது ஏற்பாடு செய்தால் நல்லது என்பது என்னுடைய கருத்து அப்படி செய்தால் இந்த மாதிரி சமயங்களில் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இது குறித்து அரசு ஒரு நல்ல முடிவு செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் ஸ்டாப்